பிரியா, நிறைஞ்ச மனசோட போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நிறைஞ்ச வயிறோட போறேன். உண்மையிலே பெரிய மனுஷன் நீங்க. யாரும் பெரிய மனுஷன் இல்ல, சின்ன மனுஷன் இல்ல. தப்புன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்தீங்களே, இந்த குணம் எத்தனை பேருக்கு வரும் சொல்லுங்க? சரிங்கய்யா, வர ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வந்துருவீங்கல்ல? நிச்சயமா, அன்னைக்கு தான் நல்ல நாள். வரங்கய்யா. வாங்க. வர மாப்பிள்ள. வாங்க. சார், நான் தருணோட ஃப்ரெண்டு, சென்னையில இருந்து வந்திருக்கேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுப்பா. இல்ல, உங்க பொண்ணு தருணை லவ் பண்றா, தருணும் அவளை லவ் பண்றான், கல்யாணமும் பண்ணிக்க போறான். அப்படி இருக்கும்போது பொண்ணோட அப்பா நீங்க மாப்பிள்ளை வீட்டு படியேறி ஐயா என் பொண்ணை கேட்டு வாங்க, கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு கேக்குறது கேவலமா இல்லையா? எதனால இந்த நிலைமைக்கு இறங்கி வந்தீங்க? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? தம்பி, இது எங்க குடும்ப விஷயம். நீங்க தருணோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அந்த உரிமையில வாங்க போங்க, அந்த எல்லையை தாண்டாதீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை சந்தோஷமா நினைச்சு எடுத்துக்கிற பக்குவத்தை வளர்த்துங்க. புரியுதா? அதெல்லாம் சரி சார். எங்கேயோ ஒரு கரும்புள்ளி இருக்கு, ஆனா அது எங்கதான் இருக்குன்னு தெரியல. அது உங்க கஷ்டம், எனக்கு என்ன வந்தது சார்? விஷயம் இல்லாம நீங்க இங்க படியில் வந்து நிக்க மாட்டீங்களே. பொதுவா கிராமங்கள்ல பொண்ணுக்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா இந்த மாதிரி பொண்ணோட அப்பா மாப்பிள்ளை வீட்டு படியேறி இப்படி வந்து நிப்பாரு? தம்பி, நீங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா இருக்கலாம், சந்தோஷம். ஆனா உங்க பொண்ணு பார்க்க எங்க ஊருக்கு வரும்போது கூட்டத்தோட கூட்டமா வந்து சேர்ந்துடாதீங்க. என்ன, புரியுதா? தமிழ். ஏய் ராஜேஷ், என்ன ராஜேஷ் இந்த பக்கம்? உன்ன பார்க்கலனா வந்த நானு. என்ன பார்க்கவா? ஆமாப்பா, ஏற்கனவே ஊர்ல உன் மேல சந்தேகப்படுறாங்க. மர்மச்சேரிக்கும் பஞ்சம் இல்ல, அதனால தான் உன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா ராஜேஷ், நீ வந்தது நல்லதா போச்சு. ரியலி ஐ நீட் யுவர் ஹெல்ப் டா. என்னன்னு சொல்றா? ஐயோ யப்பா, இந்த ஊர்ல நடக்குது எல்லாமே எனக்கு தல சுத்தலா இருக்குடா. ஏற்கனவே இது அமானுஷமான ஊரு, போலீஸ்காரங்க ரெண்டு பேர் பாம்பு கடிச்சு செத்து போயிருக்காங்க, பேப்பர்ல வேற நியூஸ் வந்திருக்குடா. நான் அப்ப கூட அதை நம்பல. ஆனா இப்ப ஒரு சம்பவம் நடந்தது பாரு. யபா, ஐயோ என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, வரும்போது ஒரு வேன்ல ஏறினேன், ஒரு பட்டிக்காடு பாம்போட விரை கட்டுட்டு அதுல ஏறினாப்பா. ஏறினவோ என் பேரை சொல்றா, என்னை பத்தி எல்லா நியூஸும் சொல்றா. அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் ராஜேஷ். ஏன்பா சிரிக்கிற? அது அமானுஷ்யமான விஷயமோ உண்மையான மனுஷனோ எதுவோ இருந்துட்டு போட்டுண்டா. ஆனா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா, உன்னுடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னா அது உனக்கு தானே நல்லது. வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேடா. என்ன சொல்ற நீ? ஆமா, உன்னுடைய லட்சியன்றது சிலை எடுத்துட்டு போறது. பச்சையம்மன் கோயில நிலவரம் இருக்கு, அங்க சுத்து இருக்கிறதும் கண்டுபிடிச்ச. இப்போ அதை எடுத்துன்னு போறதுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா ஒத்து போக வேண்டியதுதானடா. டேய், யாரும் தெரியாம எப்பறம் ஹெல்ப் கேக்குறது? ஏன், இதுல என்ன பிரச்சனை? யாராவது சும்மா செய்வாங்களா? ஏதாவது நோக்கம் இருக்கும்ல? என்ன நோக்கம் இருக்க போது? உன்னோட சுத்துல இருந்து எடுத்து கொடுக்க போற, இல்ல எங்கேயாச்சும் திருட்டு வர சொன்னாங்களா? நீ எதுவுமே இழக்கல, அப்படியே நீ நகையும் சிலையும் எடுக்கும் போது அவங்க உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கட்டி கொடுத்தா கூட உனக்கு லாபம் தானடா. எந்த உலகத்துல நீ இருக்க? ஓகேன்னு இழுத்து போட்டு வேண்டிதானடா. டேய், முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோ, எதுக்குடா பயந்து ஓடுற? அப்படி பேசும்போது அவங்க ஏதாவது கேட்டா ஒரு டீலை போடுறா, பிசினஸ்ல பிளான் பண்ணி செஞ்சாதான்டா அது லாபமான பிசினஸ். புரிஞ்சுதா? ஆமால, நான் தான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். என் பேரு, என் லட்சியம், அம்மா பத்தி எல்லாம் சொன்ன உடனே நான் பயந்தே போயிட்டேன்டா. ஓகே, அடுத்த தடவை பார்த்தா நான் நிச்சயம் பேசுறேன். கட்டாயமா பேசுவியா?
கட்டாயம் பேசுறேன். டேய் பயம் எல்லாம் போயிடுச்சா? டேய் உன்னை பார்த்த பின்னாடி எனக்கு பயம் எல்லாம் போயிடுச்சுடா. என்ன விறகு கட்டையோட பேண்ட்ல வந்தவ திடீர்னு ஃப்ரெண்டா வந்து பயமுறுத்துறாளேன்னு பாத்தியா? கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ யாரு? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நான் செஞ்சு தருவேன். அது என்ன உதவியா இருந்தாலும் சரி. நீ எதுக்காக எனக்கு உதவி செய்யணும்? நீயே யோசி. உன்கிட்ட காசு பணம் ஏதாவது நான் கேட்டேனா? இல்ல உன்னால முடியாத அளவுக்கு ஏதாவது வேலையை ஒப்படைச்சேனா? இல்லையே. உன்னோட தேவை என்னவோ அத நிறைவேத்திக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பச்சையம்மன் கோயிலுக்கு மட்டும் அடிக்கடி வந்துட்டு போ. எதுக்கு? நான் எதுக்கு அங்க வரணும்? எனக்கு அந்த கோயில்ல ஒரு வேலை நடக்கணும். விதிப்படி அது சரியா நடக்கணும்னா நீ அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அந்த கோயில எனக்கு எதிரா ஒரு சக்தி இருக்கு. நீ அடிக்கடி போனா உன்னோட சக்தியால எனக்கு எதிரான சக்தியோட வீரியம் குறைஞ்சிரும். அதுக்கு பதிலாதான் உனக்கு எது வேணாலும் நான் செஞ்சு தரேன்னு சொல்றேன். என்னோட லட்சியத்துக்கு நான் அந்த ஊர்ல போய் தங்கணும். அதுக்கு அந்த கோபால் வாதியார சரி பண்ணணும். அதுக்கு எதுக்கு கோபால் வாதியாரு? உனக்கு ஏத்த ஆள் வேற ஒருத்தன் இருக்கான். கோயில் தர்மகர்த்தாவோட பையன் ஒருத்தன் டவுன்ல இருக்கான்ல, அவன் பேரை சொல்லி அவன் தந்ததா ஒரு கடுதாசிய கொடுத்து தர்மகர்த்தா வீட்லயே போய் தங்கு. நான் யாருன்னு சொல்றது? இதுக்கு நான் தான் யோசனை சொல்லணுமா? இதான் உதவி கிடைக்கும்னு தெரிஞ்சதும் சோம்பேறி ஆயிடுவீங்களே. சரி, நீ ஒரு கதை எழுதுறவனா அந்த வீட்டுக்குள்ள போ. அதுக்கு அந்த தர்மகர்த்த பையனோட லெட்டர் வேணுமே. அவ்வளவுதானே? இந்த கதை ஆசிரியரே, மறக்காம கோயிலுக்கும் போயிட்டு வா. எப்படியும் போய்தானே ஆகணும். இந்த புத்திசாலித்தனத்துக்காகவே நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன். நோகடிக்கிறது ரொம்ப பாவம்டா. ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்தோம் பொண்ணை கொடுத்தோம்னு இருக்க கூடாதுடா. எங்க கொடுத்துருக்கோம், எப்படி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம்டா அது. டேய், எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே நிச்சயம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நிச்சயத்தன்னைக்கே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாண தேதியை குறிச்சிட்டேன்னு வச்சுக்க, என் மனசுல உள்ள பாரம்லாம் இறங்கிடும். யார கேட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை வர சொன்னீங்க? யார கேட்கணும்? ஆத்தாவை கேட்கணுங்க. நந்தினி ஆத்தா தந்த உயிர். ஆத்தா அனுமதி இல்லாம நம்ம வீட்டுல ஒரு அரிசி கூட வெந்தது இல்லைங்க. அவ ஆசையோட தான் எல்லாமே நடந்திருக்கு. இப்ப திடீர்னு வந்து ஆத்தா சம்மதம் இல்லாம நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பொண்ண எங்கேயோ தள்ளி விடணும்னு குறியா இருக்கீங்களே. உங்களுக்கு என்ன மனசு மூளையும் கெட்டு போச்சா? ஆமாடி, என் மனசும் கெட்டு போச்சு, என் புத்தியும் கெட்டு போச்சு. என் பொண்ணுக்கு எங்க எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. பாரு, நீ எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்ட. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அதுதான் இப்ப பிரச்சனை. பிரச்சனை அது இல்ல. இவ்வளவு நாளா என்னை ஏத்து பேசாம இருந்த நீ இப்ப என்னை ஏத்து பேச ஆரம்பிச்சிட்ட. இப்ப பிரச்சனையே நீதான். ஆமாங்க, இதுவரைக்கும் அடங்கி ஆமையா இருந்த. ஏன்னா எனக்கு இதுவரைக்கும் எந்த கவலையும் உங்களால வந்ததே கிடையாது. அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. நீங்க நீங்களாவே இல்ல. உங்களுக்கு சுயபுத்தியே இல்ல. அதனால என்னால அமைதியா இருக்கவே முடியல. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அப்படினா என்ன எதிர்த்துட்டு நிக்க போற? அப்படித்தானே? எனக்கு வேற வழி தெரியலங்க. தபார், அப்படினா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அந்த ஜமீன்தாரோட பையனுக்கு தான் நந்தினியே நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க போ. Thank you.
பேரு போலீஸ்காரம்மா. இந்த காட்டுல யார தேடுறீங்க? போலீஸ்காரம்மாவா? இல்ல, நான் ட்ரில் டீச்சரா இருக்கேன். ஆ, அப்படியா விஷயம். சரி 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 சரி. டீச்சரு? ஆமா, காட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? நான் இங்க சும்மா அப்படி. ஆ, சரி 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 சரி. உன் வேலைய கவனிக்கிறதுக்கு முன்னாடி உன்னையே கவனிச்சுட்டு ஒருத்தி உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அவ யாருங்கறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மீதி வேலைய பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? முதல்ல உன் வேலைய பாருமா, அதுக்கப்புறம் நான் யாருங்கறது உனக்கு தன்னாலேயே தெரியும். யாரே ரொம்ப மும்முரமா தேடிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன தான தேடி வந்த? ஆமா சொல்லு, உனக்கு என்ன தெரியணும்? நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? ஆமா, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். ஒரு ட்ரில் டீச்சரா வந்து இந்த ஊர்ல ஒரு முக்கியமான கேஸ் விஷயத்துக்காக தங்கி இருக்கேன். வேற என்ன தெரியணும்? இல்ல, நீங்க டீச்சர்னு சொன்னீங்களே. லுக், உனக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரியணும்னா ஆஃப்டர் 6 என்ன வீட்ல வந்து பாரு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ற வேலைல வெச்சுக்காத. ஓகே? சூலி, யார் நீ? என்னை எதுக்குற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கா? எங்க இருக்க நீ? எங்க இருக்க? நான் கண்டுபிடிக்கிறேன். அவ யாரா இருந்தாலும் சரி, அவளை கண்டுபிடிக்க எனக்கு வழி தெரியும். தெரிஞ்சே ஆகணும். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும். யோகினி, இந்த மந்திரவாதி தேவதத்த தன்னால செல்வநாயகத்தையும் தேவையையும் காப்பாற்ற முடியாதனால இந்த சூழிகிட்ட உதவி கேட்டிருக்கான். இந்த சூழியும் எனக்கு எதிர களத்துல இறங்கி இருக்கா. அவளை விட்டு வைக்கலாமா? கண்டுபிடிக்க வேண்டாம். இப்படியே ஒவ்வொருத்தரா எனக்கு எதிர களத்துல இறங்கிட்டு இருந்தா நான் என்னோட லட்சியத்தை எப்ப அடைகிறது? விடக்கூடாது யோகினி. சண்டே, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. பொறுமைக்கான நேரம் இது இல்ல. என் ஆவேசம் அடங்காது. இது ஆவேசம் இல்ல சண்டே, அவசரம். இவ்வளவு அவசரப்பட்ட காரியம் நடக்காது. நீ முயற்சி செய்யறது சாதாரண காரியமா? எதை சொல்ற? எல்லாத்தையும் தான் சொல்றேன். நீ இந்த உலகத்தையே உன்னோட நிழலாக்க முயற்சி செய்யறதும், இப்போ இந்த சூழியை கண்டுபிடிக்க நினைக்கிறதும். என்ன சொல்ற? அப்போ அந்த சூழியை என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் முடியாது? நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லல. கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு தான் சொன்னேன். அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சூழி யாரு, எப்படிப்பட்டவன்னு நீ தெரிஞ்சுக்கணும். சொல்லு யோகினி, அவ யாரு, எங்க இருக்க, நீ அத சொல்லு. இந்த உலகத்துல பல நல்ல சக்திகள் இருக்கு. அதெல்லாம் தலைமை தாங்கறதுக்குன்னே பல உன்னதமான சக்திகள் இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துல கெட்ட சக்திகளை தலைமை தாங்கறதுக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதுதான் சூழி. Yes!